ஹே காய்ஸ், வெல்கம் டு ஹேவிக் டெக். நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்கில் இருக்கிறத இந்த மாதிரி ரீல்ஸ் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது எடிட் பண்ண தேவையான ஆப் விஎன். ஸோ இது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆப் தான், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த 2 செகண்ட் வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இமேஜ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஒரு இப்போ வந்து ஒரு 4 இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே ரைட் சைடு அம்புக்குறி இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணிப்போம். தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிப்போம். இந்த 7 செகண்ட் வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட் ஆகிடும். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆடியோ மட்டும் உங்களுக்கு தனியாக கிடச்சிரும். இப்போ நம்ம ஆடியோ வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இமேஜில் ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதான் எஃபெக்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பிளாக் ஒயிட் அப்படின்னு இருக்கும், நம்ம வந்து ஒயிட்டு தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நீங்கள் ஒயிட்டே கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பிளிங்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ டியூரேஷன் அவ்வளோ வச்சுக்கோங்க. கீழே பீரியட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து செகண்டை எவ்வளோ பிளிங்க் ஆகணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வீடியோவில் ஃபோட்டோ தேவை மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த பிளிங்க் ஆகிறதுக்கு கரெக்டாகவே சூட் ஆகுது. நான் டியூரேஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன், மேக்ஸிமம் கம்மியாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் வீடியோ நல்லாயிருக்கும். ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ 2வது 3வது உள்ள இமேஜுக்கெலாம் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு எஃபெக்ட்ஸ் அப்படின்றக்கல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்கும். ஸோ உங்கள் வீடியோவில் இமேஜுக்கு எது சூட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. நான் ஜிட்டில் அப்படின்றக்கல, ஸோ அதை கொடுத்துக்கிறேன். ஓகே, ஜிட்டிலே நல்லாயிருக்கு, கொடுத்துட்டு டிக் கொடுத்துவோம். ஸோ அதே மாதிரி எல்லா இமேஜுக்கும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஜிட்டில் கொடுத்துக்கிறேன். அடுத்தது லாஸ்ட் இமேஜுக்கும் அதே மாதிரி நான் ஜிட்டில் கொடுத்துக்கிறேன். அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இமேஜில் வீடியோ வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டான டைமிங்கில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு கடைசியில் உள்ளதை டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 6 செகண்ட்குள்ளே வீடியோவை மேக் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழே டிக் சிம்பிள் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் ரொம்பவே சிம்பிளாக நம்ம எடிட் பண்ணலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுருங்க.